நான் கூட அதே மாதிரி முடிவு தாங்க. இங்கே திருமணம் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ அப்படி ஒரு விஷயம் இல்லை. ஆனால் என்னுடைய எனக்கு ஒரு துணை தேவைப்படுதுங்க, யாராவது ஒரு துணை, நம்மளை நேசிக்கிற ஒரு துணை. உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்குமே அது அந்த ஏக்கம் இருக்கும், தன்னை நேசிக்கிற இன்னொரு பாலினத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் தேவைப்படுது. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த நம்பூர் சூழலில் என்னுடைய வயதுக்கு யாரும் அவ்வளவு இங்கே ஒரு பெரிய அறிவோ இல்லைனா ஒரு பெரிய இது வந்து ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள ஒரு சமூகம் இல்லைங்க. அதனால் என்னை போன்ற ஒரு மனிதன் வந்து திருமணம் பண்ணும்போது நீ இந்த வயதில் நீ திருமணம் பண்ணிக்கலாமா, இது நியாயமா, இப்படி இப்படி கேட்பான். ஆனால் அது வந்து ஒரு ட்ரம்ப்பே வந்து 74 வயது ஒரு மனிதன் வந்து இவ்வளோ ஒரு இளமையான ஒரு மனைவி, அது ஒரு பிரச்சனை இல்லைங்க, இளமையா இளமை இல்லையான்றது. ஆனால் ஒரு துணையோடு இருக்கிறது வந்து ஒரு சமூகத்துக்கு எல்லாருமே எல்லா மனிதர்களுக்குமே ஒரு துணை இருக்கிறது வந்து ஒரு சமூகத்துடைய ஒரு வளர்ச்சியும் சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய அமைதியும் கிடைக்கும். அந்த ஒரு முறையில் ஷெர்லி அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு பெண் என்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறுவான்றது நான் நினைக்கவே இல்லை. ஆனால் ஷீஸ் தி அல்டிமேட். இந்த எந்த என்னை புரிந்து கொண்டு என்னுடைய எல்லா விஷயமும், அதாவது உதாரணத்துக்கு சொன்னோன்னா, நான் தங்கம் அணிவிக்கிறத வந்து ரொம்ப தவறாக சொல்வேன். தங்கம் அணிவிப்பது வந்து இல்லை, பெண்கள் தங்கம் அணிவிக்கிறதோ ஆண்கள் தங்கம் அணிகிறதோ வந்து இந்த நாட்டுக்கு அது சரி வராது, அந்த தங்கத்து மேலே இருக்கிற மோகத்தை நாம் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு விஷயம் தெரியும்போது அந்த பெண் வந்து அந்த மோதிரத்தை கூட வெள்ளையாக இருக்கிற மாதிரி தான், அதாவது ஓ உங்களுக்கு அந்த மஞ்சள் கலரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட இவங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு இவங்க சொன்னாங்க, இதெல்லாம் தங்கம் இல்லை, இதெல்லாம் அந்த மாதிரி ஆனால் ஒரு மனப்பான்மை, என்னுடைய கருத்துக்களுக்கு துணை நிற்கிற ஒரு மனப்பான்மை. நான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் என்னுடைய எஞ்சிய நாட்களில் இந்த சமூகத்துக்குண்டான ஒரு விஷயங்களோட அதை பிரச்சாரம் செய்தது தான் என்னுடைய திரைப்படங்களும் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட ஒரு துணை கிடைச்சது மிகச்சிறந்த ஒரு இயற்கையின் பரிசாக நான் நினைக்கிறேன். உங்களுடைய திருமண முடிவை அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? எப்படின்னு இல்லை, துணைகளோடு தானே வாழ்ந்து துணையோடு தான் வாழ்ந்தோம். நான் வந்து டிவோர்ஸி தானே, அதனால் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு தனிமையும் அங்கே ஒரு சரியான துணை தேவைப்படுகிற ஒரு அவசியமும் அது ஃபீல் ஆகுது. ஓகே, உங்களுடைய அந்த திருமண முடிவை அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அது எப்படி சொல்லணும்னா, ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் அந்த எண்ணம் ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்தில் வருது. அப்போது அந்த மாதிரி ஒரு எண்ணம் தெரிவிக்கும் போது எனக்கு இருக்கிறது தெரியும், அவங்க மேலே ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அதை வந்து அவங்க வந்து இல்லை நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும். ஐ எம் கோயிங் டு கெட் மேரிட் ஷெலிக்கம். நான் வந்து ஷெர்லி, ஷீஸ் மை ஃபார்மர் ஆர்டிஸ்ட். அதனால் வி ஆர் டிசைடட், சும்மா ஒரு சரியாது நான் நினச்சேன் பத்திரிகையாளர் முன்னாடி பண்ணுறது தான், ஏன்னா இங்கே வந்து ரொம்ப வெளிப்படையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மனிதர்கள் நிறைய வெளிப்படையாக இருந்தால் தான் இந்த சமூகம் நிறைய விஷயங்களை கற்றுக்கும். அடுத்தடுத்த தலைமுறை ஒரு சுதந்திரமான ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய எனக்கு இனிமேல் இருக்கிற மீதி நாட்களை ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லுகிற ஒரு ஆளாக என்னை வந்து இந்த சமூகத்தில் வாழ வைக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு துணையாக தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு துணையாக ஷெல்லிதாஸ் அவர்கள் இருப்பாங்க. ஐ நோ ஹர் ஃபார் பாஸ்ட் 15 இயர்ஸ். ஸோ உங்கள் முன்னிலையில் அதை நான் கவனிப்பேன். இது எனக்கு 60 வயதுங்க. ஓகே, நன்றி. கொஞ்சம்
பாருங்க இந்த மாதிரி இந்தியாவில் இல்லை, 5-6 வருஷம் இந்தியாவிலே இல்லை. போன வருஷம் இல்லை, எது அவர்கிட்ட உங்களுக்கு கவர்ந்தது? இனிமே அவரோட இயக்கத்தில் நீங்க நடிப்பீங்களா? நன்றிங்க.